தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இதுவும் என்னென்னா சிஏ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து ஆசையாக இருப்பீங்க ஸோ நாம் சிஏ தொடர்பான வீடியோக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்களை வந்து நிறைய பேர் கமெண்ட்டும் கேட்டிருந்தாங்க இந்த சிஏ தொடர்பான நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிஏ படிக்கிறதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்ற சூழ்நிலை மா மாணவர்களுக்கு இருந்தது நானும் ஆன்சர்லாம் பண்ணியிருக்கேன் இந்தந்த இன்ஸ்டியூட்டில் இவ்வளோலாம் வந்து செலவாகும் நீங்கள் சென்னையில் படித்தால் இவ்வளோ செலவாகும் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படி வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் படித்தனால் எவ்வளோ செலவாகும் கவர்மெண்ட்டில் படித்தா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தனித்தனியாக அவங்களுக்கு ஃபீஸ் டீடைலோடு சொல்லலாம் இருக்கு சில அதாவது குறைந்தபட்சம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் அப்படின்னு சொல்ல முடியும் சிஏக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற நேரங்களில் நிறைய மாணவர்கள் அதுவும் குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு சிஏ என்பது திறக்கப்படாத ஒரு கதவை தான் கண்டிப்பாக இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்டன்ஸி படிக்கிறாங்க அல்லது அதர் குரூப்பை படிக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களும் எழுதலாம் ஆனால் அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் ஒரு கிலோ ரெடியாக இருப்பாங்க இல்லையா ஆனால் அரசாங்கத்தில் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து செலவு என்பது அவங்களால பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்குது அதனால தான் பசங்களை வந்து ஃபீஸே இல்லாத ஸ்கூலுக்கு அட்மிஷன் பண் பண்ணுறாங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு சிஏ படிக்கணும் ஒரு பட்டய கணக்காளர் அப்படின்னு சொல்லி நாம் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா செலவு அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த செலவை வந்து அரசாங்கத்தில் படிக்கிற மாணவர்களுடைய பேரண்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் சுமையாகவே இருக்கும் இது எல்லாமே தவிர தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ எப்படி வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து இலவசமாக பயிற்சி தராங்களோ அதே போல் சிஏ படிக்கிறதுக்கு இலவசமாக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா இது யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம் அரசு உதவி பெறும் மாணவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிசர்வேஷன் எம்பிபிஎஸ்சியில் கொடுக்கும்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அந்த மாணவர்களுக்கு இல்லைன்ற மாதிரி சூழ்நிலாம் இருந்தது ஆனால் சிஏவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உண்டு இலவச இந்த சிஏ பயிற்சி அப்படின்னு சொல்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் உண்டு இன்னும் கேட்டிங்கன்னா தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் உண்டு ஸோ தனியார் பள்ளி மாணவர்களுக்கு அவங்க இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா கட்டணமாக நீங்கள் செலுத்தணும் மீதி பேர் யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இலவச பயிற்சி அப்படின்னு சொல்கிறது எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதில் ஆரம்பித்து ஏப்ரல் பத்தாம் தேதி வரை வந்து இது நடக்குது டெய்லி வந்து ஐந்து மணி நேரம் வந்து நடத்த போகிறாங்க ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் அப்படின்னு சொல்லி நடத்த போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஏழு நாள்னு சொன்னால் இதில் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து ஆறு நாட்களுக்கு மட்டுமே வந்து ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் வீதம் வந்து கண்டினியூவாக வந்து கிளாஸ் நடக்க போகுது இந்த சிஏ பயிற்சிக்காகவே மட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் இருக்கும் அடுத்த லெவல் இருக்குது இல்லையா ஃபைனல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்டேஜ் நம்ம தாண்டி போகணும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் பயிற்சி கொடுப்பாங்க அந்த பேஸிக்காக என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லா விஷயங்களையுமே அங்கே சொல்வாங்க உங்களுக்கு இதை எப்படி நாம் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன் ரெண்டாவது கீழே டெஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் விட நீங்கள் உள்ளே போங்க உள்ளே போனேன்னா அங்கே டீட்டெயில் எல்லாமே கேட்டிருப்பாங்க அந்த டீட்டெயில் அங்கே போய்ட்டு நீங்கள் உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சணும் அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலர் இருப்பாங்க இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் ஹேண்ட்ஓவர் பண்ணணும் இந்த சுற்றறிக்கை எல்லாமே வந்து எல்லா ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் எல்லாருக்குமே வந்து அமைச்சிருக்காங்க அதனால் நீங்கள் இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ப்ரின்ஸ்பலை போய் பாருங்கள் ஹெச்எம்ஏ போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன டீட்டெயிலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமான டீட்டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவர் சொல்லுவார் எல்லோருமே கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டும் சிஏ பண்ணலாம் டிகிரி முடிச்சுட்டும் சிஏ பண்ணலாம் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் யார் வேணால் எந்த குரூப் இருக்கிறவங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும்பொழுது இதை ஏன் நம்ம விடணும் எல்லாருமே வந்து நான் நீட்டில் தான் போய் விழுவேன் நான் நீட்டு தான் முடிப்பேன் நான் டாக்டராக மட்டும்தான் ஆவேன்னா எல்லாருமே டாக்டர் டாக்டர்னா பேஷண்ட்டு அப்படின்னு சொல்கிறது யாரும் நமக்கு தெரியாமல் தான் போகும் பட் ஆனால் டாக்டர் என்பது நல்ல படிப்பு நல்ல ஒரு கனவாக இருக்கணும் தப்பே கிடையாது நம்ம ஆம்பிஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம உயர்வாக வச்சிருக்கணும் அந்த உயர்வாக வச்சுட்டு அதை நோக்கி போகும்பொழுது அந்த ஆம்பிஷன் கொஞ்சம் குறைவான விஷயங்கள் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய கவலை மனசில் ஏற்படாது அதனால் இப்போ உங்களுடைய ஆம்பிஷன் உயர்வாக வைங்க நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா படிங்க தப்பே கிடையாது ஆனால் அதற்கு ஈக்குவலான மற்றொரு படிப்பெலாம் நிறையா இருக்குது நான் மெடிக்கல் ஃபீல்டில் மட்டுமே சொல்லலை இந்த சிஏ மாதிரியான படிப்புகள் இதுக்கு நீங்கள் பெரிய அளவில் வந்து கோச்சிங் கிளாஸ் போகணுன்னா பெருசாக இல்லை ஆனால் போனால் நல்லா நல்லாயிருக்கும் வீட்லேருந்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் இந்த சிஏ சம்மந்தப்பட்ட படிப்பு இது காலேஜ்லாம் நமக்கு கிடையாது கோர்ஸ்லாம் கிடையாது எதுவுமே பண்ண முடியாது ஸ்கூலெல்லாம் நடத்தலை அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட்டில் போய் படிக்கிறாங்க கவர்மெண்ட்லேயும் கிளாஸ் நடக்குது அங்கேயும் போயிட்டு படிக்கிறாங்க ஆனால் இப்போ கவர்மெண்ட்டில் நமக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் நாம் மிஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கொஸ்டின் அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் போய்ட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் சிஏ படிக்கணும் அப்படின்னு சார் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட் தான் படிக்கணுமானா நிச்சயமாக கிடையாது யாரோ ஒன்றா படிக்கலாம் ஏன்னா அதுக்கு சின்ன வரைமுறை இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அதனால் யாரொன்னா எந்த குரூப் என்ன எடுத்துருக்கலாம் அவங்க போய் தாராளமாக படிக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தவறாமல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்